பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகள் பெய்த தொடர் மழையால் நெல் வயல்கள் வெள்ள நீர் புகுந்து பாதிப்பு. நெல்லின் ஈரத்தன்மை காரணமாக ஏற்பட்ட விலை குறைவால் விவசாயிகள் வேதனை. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் ஆழ்டிகாறு பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் காரப்பட்டி, பெரியணை, பள்ளிவிளங்கால் உள்ளிட்ட 6 கால்வாய்கள் வழியாக பெறும் பாசன நீரை நம்பி ஆனைமலை பகுதியில் சுமார் 3600 ஏக்கர் பரப்பளவில் கோ 51, ASP 37, ATT 53, IR 50 ஆகிய 4 ரகங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் கதிர்கள் அறுவடைக்கு முன்பே மழையில் நனைந்து வயலில் கொத்தாக சாய்ந்தது. ஆனைமலை பகுதிகள் மட்டும் இதுவரை 3600 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நெல் வயல்களில் தற்போது 500 ஏக்கர் அறுவடை முடிந்து ஆனைமலை நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் மீதமுள்ள 3100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நெல் கதிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் அப்பகுதியில் பெய்த பலத்த மழையால் நனைந்து வயலில் சாய்ந்து கிடக்கிறது. இதனால் வழக்கமான விலைக்கு போகும் விலையை விட 70% விலைக்கு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படும் என்றும், அது மட்டுமின்றி நெல்லை கதிரில் இருந்து பிரித்து எடுத்தது போக வயலில் உள்ள வைக்கோல் காய்ந்திருந்தால் நல்ல விலைக்கு விற்பனையாகும், ஆனால் தற்போது ஏக்கருக்கு 6000 ரூபாய் வரை விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பல ஏக்கர் பரப்பளவில் வைக்கோல் ஈரமானதால் அப்பகுதியில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படுவதாக கால்நடைகளை வளர்க்கும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு ஆனைமலை பகுதி விவசாயிகளின் நிலையை கருத்தில் கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.